ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இதோட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோன்னு பாத்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சென்னை பல்கலைக்கழகத்துல ஜூன் வரை கல்லூரிகள் வந்து திறப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அதாவது யுனிவர்சிட்டி திறப்பு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு ஸோ இப்போ நிறையா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற அந்த அப்ரேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்திங்க இப்போ எங்கள் காலேஜ்ல வந்து வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவில வந்து என்ன அப்டேட் வந்துச்சுன்னா அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி கல்லூரிகள் திறப்பு வந்து கிடையாது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து கல்லூரி வந்து வர முடியாது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது ஜூன் மாதம் வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு வந்து நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் செமஸ்டர் தேர்வுகளுமே ஆன்லைன்லேயே வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ஆர்டிகளுமே வந்து வெளியானது சென்னை பல்கலைக்கழக வகுப்புகள் தொடர்ந்து இணையவழியில தான் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிகழ் பருவத்திற்கான பாடங்கள் வழியில் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பல்கலைக்கழக பதிவாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காரு வெளிநாடுகளில் இருந்து மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து வருகின்றனர் அவர்களால் தற்போது இந்தியா வர முடியாததால் இணைய வழியில் மட்டுமே வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அதாவது மெட்ராஸ் யுனிவர்சிட்டிக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் வந்து நடத்த போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மெட்ராஸ் யுனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற அந்த காலேஜுக்கும் காலேஜ் ஓபன் இருக்கா அதான் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க ஆல்ரெடி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருந்தாங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து ரீ ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டில் படிக்கிற அந்த மாணவர்களுடைய சூழ்நிலை கருதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் வந்து நடைபெறும் தேர்வுகளும் ஆன்லைன் மூலமாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டிக்கு கீழே இருக்கிற ஒரு சில காலேஜில் வந்து இந்த மாதிரி காலேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக சேப்பாக்கம் மற்றும் மெரினா மாணவர் விடுதிகள் பார்த்திங்கன்னா புனரமைப்பு பணிகள் காரணமாகவும் வகு வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் அனைத்தும் தான் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த செய்முறை தேர்வுகள் என்று அழைக்கப்படுகின்ற பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் நேரடியாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காலேஜுக்கு வந்து வர சொல்றாங்களே போணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேட்கலாம் அதாவது விருப்பம் உள்ள மாணவர்கள் ஆல்ரெடி வந்து கல்லூரிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் ஓபன் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்கள் கல்லூரிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சோ இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான அப்டேட் வந்து இதுதான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கௌரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேந்தர் டிவி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியுமே வந்து கொடுத்துருந்தார் பிரத்யேக பேட்டியுமே வந்து கொடுத்துருந்தாரு ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளுக்கு மாணவர்கள் வந்து நேரில் வந்து சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி விடுதலை திறந்து செயல்படுத்தவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான அப்டேட் தான் ஸோ தண்டி தீயில ஒரு நியூஸ் வந்திருக்கு அதையும் பாருங்கள் தொடர்ந்து ஆன்லைன் வழி வகுப்புகள் ஜூன் மாதம் வரை தொடரும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நேரடி வகுப்புகள் அனைத்து கல்வி சாலைகளிலும் நிறுத்தப்பட்டுள்ளன ஆனால் முக்கியத்துவம் கருதி பாதுகாப்பு வழிகாட்டலுடன் முதுகலை மாணவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகின்றன எனினும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சென்னை பல்கலைக்கழக மாணவர்களின் சூழல் கருதி அவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடந்து வருகின்றன இதனிடையே சேப்பாக்கம் மற்றும் மெரினா மாணவர் விடுதிகளில் புனரமைப்பு நடைபெறுவதால் வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் ஆன்லைனில் நடைபெறும் பல்கலைக்கழகம் செய்முறை வகுப்புகளுக்கு மட்டும் நேரில் வர அறிவித்துள்ளது பாட சந்தேகங்கள் தொடர்பாக ஆசிரியர்களை தொடர்பு கொண்டும் பல்கலைக்கழகத்திற்கு நேரில் வருகை தந்தும் அறியுமாறு கூறியுள்ள சென்னை பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் மற்றும் மெரினா விடுதி மாணவர்களுக்கு தரமணியில் இடம் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளது